காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரியில் நடைபெறும் முறைகேடுகளையும் மணல் கொள்ளைகளையும் தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தனியார் வந்து இதை தடுத்து ஆக்கிரமிச்சு அவங்க வந்து இந்த செகண்ட் சேல்னு எடுத்துட்டு போய் அதே ஆற்றுல அந்த லோடிங் கான்ட்ராக்ட் எடுத்து போய் வெளியே கொட்டி அதிக விலைக்கு அரசு நிர்ணயித்த 626 ரூபாய் என்ற விலையை விட அதிகமா 3000 ரூபாய்க்கு அதே மண்ணை அரசு நிர்ணயித்த மண்ணை விட அதிகமா விற்கிறாங்க. மணல் கொள்ளைக்கு அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் இதனால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வருகிற ஜனவரி 25ஆம் தேதி சேப்பாக்கத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமா அரசு கவனத்துக்கு இதை கொண்டு செல்லும் வகையில் இந்த உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்யறோம். பொதுப்பணித்துறை சார்பில் மணல் விற்பனையை அரசு துவக்கி வைத்த போது நன்றாகத்தான் இருந்தது. போக போக பொதுப்பணி மறைந்து போய் மாஃபியா கும்பல் போன்று மணல் கொள்ளை நடந்து வருகிறது. அரசுதான் விழித்துக் கொள்ள வேண்டும்.